ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு ஆண்டர்பிரினர்ஷிப் என்சைக்ளோபீடியா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீமியம் அப்படின்ற என்னோடய ஃபேவரட்டான டேர்ம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டேர்ம்னால வந்து பல பிஸ்னஸ் பல கோடி சம்பாரிச்சிருக்கு, பல பிஸ்னஸ் பல கோடி இழந்து காணாமல் போயிருக்கு. ஃப்ரீமியம்ன்ற வார்த்தை தெரிஞ்சிருக்கோம், ஃப்ரீயாக கொடுக்குறது. நான் சின்ன வயசுல எங்கள் அத்தை கூட கடைக்கு போவேன். அவங்க வீட்டுக்கு போகும்போது எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க, போகும்போது கூடவே போவேன். ஏன்னா கடையில் வச்சு வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க வாங்கி தர பொருள் எப்படி இருக்கணும்னா, நான் ஒரு ஸ்பெசிஃபிக்கான அளவு பொருள் வச்சுருந்தேன். அவங்க வாங்கி தர பொருள் ஃப்ரீ வேறு வரணும், அவங்க எனக்கு வாங்கி தரதே ஃப்ரீ ப்ளஸ் அதுக்கு ஒரு ஃப்ரீ வரணும் அப்படின்றது என்னோட மைண்ட் செட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த பாயிண்ட் அவங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃப்ரீ அப்படின்றது எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு ஃப்ரீ 10% இல்லை வந்து இது வாங்கினா இந்த பொம்மை ஃப்ரீ, அதுமாதிரி இந்த ஃப்ரீ அப்படின்ற வார்த்தை வந்து மனுஷங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. இந்த ஃப்ரீ ஏன்னா லைக் இதோ ஒன்று கிடைக்குது நமக்கு அப்படின்றதுனால அந்த வாங்குறதுக்குன்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே நமக்குள்ளே இருக்கிறது தானே. ஸோ இதை வந்து எம்பதைஸ் பண்ணி உருவானது மாடல் தான் வந்து ஃப்ரீமியம்ன்ற மாடல். என் ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிரீமியமான ப்ராடக்ட்டுங்க. இதில் வேலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண் தான் ப்ராடக்ட் வச்சுக்கலாம் சும்மா எக்ஸாம்பிளுக்கு. இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய், பட் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா இது எனக்கு தெரியாது, தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டாங்க யாருமே. ஏன்னா 1 லட்சம் ரூபாய் அப்படின்றது பயப்பட வாய்ப்பு இருக்குது. 1 லட்சம் ரூபாய் தொட்டு பார்க்கணும்னு நினைப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணணும், இந்த ப்ராடக்ட் இருக்குல்ல இதோட ஸ்கேல் டவுன் வேர்ஷன், அதாவது இதோட மினி வேர்ஷன் வச்சுக்கலாம். அந்த மினி வேர்ஷன் மினி பென், இந்த குட்டி சேர்க்கிற மினி பென், இந்த பென் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார் ஃப்ரீ. நீங்கள் வந்து 1 மாதம் யூஸ் பண்ணலாம் ஃப்ரீயாகவே அப்படின்ற மாதிரி நான் தரேன். எனக்கு இது பண்ணுறது செலவாக தான் போகுது, பட் நான் ஃப்ரீயாக தரதுக்கான காரணம் இதை அவங்க பயன்படுத்தி பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சோடனே இந்த முழு பெண் வாங்குவாங்க 1 லட்சம் ரூபாய்க்கு. சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். ஒரு ஃபோன் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா 2015-16 டைமில் வந்து ஃப்ரீயாக வந்து நீங்கள் கால்ஸ் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து அவங்க எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக சார்ஜ் பண்ண உங்களுக்கே தெரியும் சரிங்களா. இன்றைக்கி வேலை ஏறிட்டே போகுது, அன்றைக்கி ஃப்ரீயாக கட்டுத்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நான் 1 GB நெட்டுக்கே 150 ரூபா செலவு பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஃப்ரீயாக வந்து 1 நாளைக்கு 1 GB செலவு பண்ணலாம். 1 GB 1 மாசத்துக்கு 150 ரூபாய் எப்படி இருக்குது, 1 நாளைக்கு 1 GB ஃப்ரீயாக கொடுக்குறது எப்படி இருக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இட்ஸ் பிகம் எக்ஸ்பென்சிவ் அகேன். பட் இன்றைக்கி அதை பற்றி நம்ம யாரும் யோசிக்கிறது கூட கிடையாது, ஏன்னா அப்போ ஃப்ரீயாக கொடுத்து நம்ம எல்லாரும் வாங்க வச்சுட்டாங்க. இது நல்ல பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. இதே மாதிரி ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட்டில் நிறைய இடத்துல வந்து சின்ன சின்ன கியோஸ்க் மாதிரி போட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, சாம்பிள்ஸ் ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுப்பாங்க. அதை ட்ரை பண்ணி பார்த்து நல்லா இருக்குன்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமாக வாங்குவோம். ஸோ ஃப்ரீமியம் அப்படின்றது ஒரு ப்ராடக்ட்டை ஒரு லான்ச் பண்ணும்போது ஃப்ரீயாக கொடுத்து அந்த வெர்ஷன் ஃப்ரீயாக இருக்கும், அது வேணும்னா அது ப்ரீமியம் வெர்ஷனை காசு கொடுத்து வாங்கிக்கலாம். இந்த ப்ரீமியம்ன்ற வார்த்தை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஒருதாவதுக்கு ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் ஃப்ரீ கேன்வான்னு அந்த சாஃப்ட்வேருக்கு பேர், அந்த கேன்வாவை நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். பட் ப்ரீமியம் வாங்கினோடனே காசு கட்டணும். இல்லை என்ன ஆகுதுன்னா, நல்லா இருக்கு நிறைய பேர் ஃப்ரீயாக யூஸ் பண்ணி ப்ரீமியம் ஆட்டோமேட்டிக்காக வாங்க ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் ப்ரீமியம் நிறைய ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா வருது, ஃப்ரீயாக கொடுக்குறதும் சூப்பராக தான் இருக்குது, ப்ரீமியம் ஒன்றும் சூப்பராக இருக்குன்றப்போ எவ்ரிபடி இஸ் கோயிங் ஃபார் த ப்ரீமியம். இது வந்து கேன்வான்றது இன்னொரு சூப்பரான எக்ஸாம்பிள் ஃபார் இந்த ப்ரீமியம் மாடல். அண்ட் நம்ம கம்பெனிலேயும் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் ஃப்ரீயாக சில சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவோம், மக்கள் அதை பார்க்குறாங்க, பார்த்து பிடிச்சதுனால ப்ரீமியம் வராங்க. ஸோ இது வந்து ப்ரீமியம்ன்றது நம்ம கிடச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆண்டர்பனராக ஒரு பிஸ்னஸ் பர்சனாக நீங்கள் இந்த ப்ரீமியம் மாடலில் உங்கள் பிஸ்னஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆகலாம் கமெண்ட்டில் வந்து எனக்கு கழுவி கழுவி ஊற்றுங்க, பிரச்சனை இல்லை. பிகாஸ் டெஃபினெட்டாக நீங்கள் கழுவி ஊற்ற மாட்டேங்க, நீங்கள் வந்து சப்போர்ட் தான் பண்ண போகிறீங்க. ஏன்னா இந்த ஃப்ரீமியம் மாடல் ஒர்க் ஆகும். சி ஒரு பப்ளிக்காக நான் சொல்கிறேன்னா அதுக்கான அர்த்தம் வந்து இது யாரையும் காலை வரது கிடையாது, காலை வர வாய்ப்பு இருக்குது. எப்போ தெரியுமா, நீங்கள் பிளானே பண்ணாமல் சும்மா ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா, அதாவது ஆற்றுல பொருள் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க தமிழில் ஒரு பழமொழி தெரியும்ல, அது மாதிரி நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதுக்கு திரும்பி வருமானன்ற பிளானிங்கோடு பண்ணணும். சும்மானா வந்து இந்த திட்டணுன்றதுக்காக என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஒருத்தர் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு 10 கோடி செலவு பண்ணி ஃப்ரீயாக கொடுத்துட்டு வந்து திட்டுவாங்க போல இருக்குது, ஐ டோன்ட் நோ. பட் நல்ல விஷயம் தான், அப்படி பண்ணிங்கன்னா 10 கோடி செலவு பண்ணிங்கன்னா நல்ல விஷயம் தான், பட் என்ன திட்டிங்கன்னா அது நல்ல விஷயம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃப்ரீமியம் ட்ரை பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக அதுலேருந்து உங்களுக்கு காசு வர மாதிரி பார்த்துக்கோங்க. நான் என்னோடய எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். நான் வந்து சாக்லேட் கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு நான் ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுப்பேன், ஒரு சாம்பிளோடு ஃப்ரீயாக கொடுத்துருவேன். அவன் சாப்பிட்டு பார்த்தப்போ என்கிட்ட கேட்பாங்க எனக்கு ஒன்று வேணும்னு சொல்லிட்டு. ஒன்று வேணும்னா நீங்கள் ஒன்று தர மாட்டேன், 100 கிராம் 100 ரூபாய், 1 கிராம் 1 ரூபாய் அப்படின்னு தான் விற்க ஆரம்பித்தேன். அப்போ 100 கிராம் 100 ரூபாய் தான், மினிமமே 100 ரூபாய்க்கு தான் வாங்கணும் அவங்க. அப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 100 கிராம் செய்கிறதுக்கு எனக்கு ஆகிற செலவே வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபாய் தான், அது மாதிரி செலவு ஆகாது. ஏன்னா எனக்கு வந்து 1 கிலோ பண்ணுறதுக்கு 250 ரூபா செலவாகும். ஒரு கிலோ நான் விற்கிறது 1000 ரூபாய்க்கு விற்பேன் அப்போ நான், அப்போ எனக்கு 750 ரூபா ப்ராஃபிட். பட் இதெல்லாம் எப்படி கிடைக்கு தெரியுமா, எனக்கு நான் 1 கிலோ சாம்பிள் ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பேன், 250 ரூபா மட்டும் செலவு பண்ணி சாம்பிளை ஃப்ரீயாகவே கொடுத்ததுனால தான் வந்து எனக்கு அடுத்தடுத்தடுத்து 1 ஒருத்தருட்டு வந்து 1 கிலோ ஆர்டர் வர ஆரம்பிச்சுது. ஸோ ஒரு பாயிண்டில் வந்து நான் வந்து 0.5 டன் பர் மந்த் மூவ் பண்ணிட்டு இருந்தேன் சேல்ஸில். அப்புறம் பேண்டமிக் வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் பிஸ்னஸ் ஃபுல்லாகவே, பட் திரும்பி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஐம் லுக்கிங் ஃபார் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஃபார் தட். ஸோ தட் பீங் டோல்ட், ஃப்ரீமியம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஒன்று கொடுத்து அது மூலமாக ப்ரீமியமாக விற்கிறது தான். சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஃப்ரீமியம் சரிங்களா. வித் தட் பீங் டோல்ட், தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.
ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் வீடியோ. முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் பி ஹாப்பி டு சால்வ் இட் ஃபார் யூ. தேங்க்யூ.